அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெரஸ் கார்டனர் தமிழிலம். நான் ரொம்ப நாள் கழித்து நம்ம மாடி தோட்டத்தோட அப்டேட் கொடுக்க போகிறேன். அதாவது செப்டம்பர் 20 அப்டேட். இது என்னடா இது, மாடி தோட்டத்தோட அப்டேட் தரேன்னு சொல்லிட்டு காலியான இடத்துல சும்மா ஸ்டாண்டை வச்சு காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க நம்மளுடைய மாடி தோட்டத்தோட பழைய இடம். அதாவது நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம், இந்த இடத்துல தான் இந்த இடத்துல மட்டும்தான் தோட்டம் வச்சுருந்தோம். அப்புறம் கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம தோட்டம் வச்சுருந்தோம், செடிகள்லாம் இங்கே வச்சுருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா மொத்தமாக மேலே ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், எல்லாத்தையுமே மேலே குரங்குக்காக வலையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம். நான் முதல்ல கீழே காமிச்சிடுறேன். கீழே கொஞ்சம் வந்து கீரை பாருங்கள். இது வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு திருமயம் பக்கத்தில் போயிருந்தோம், அங்கேருந்து இந்த கீரை எடுத்துகிட்டு வந்தோம். இது ரெண்டு தடவை அறுவடை பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பூச்செடி, இது வந்து ரெட் ரோஸு, இது வந்து இது வந்து பன்னீர் ரோஸு, இது வந்து பட்டன் ரோஸ், இது வந்து ரெட் ரோஸு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக பூச்செடி தான் வைக்கலாம்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ரோஜா செடி, ஒன்று ரெண்டு காய்கறி செடியில் கீரை வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தான் சிம்பிளாக இந்த இடத்த வந்து நம்ம மேலே ஒரு டெரஸ் மாதிரி உட்காந்து யூஸ் பண்ணுறதுக்கு சும்மா அப்படியே இந்த இடத்துல யூஸ் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம முதல்ல இந்த இடத்துல நம்ம வச்சிட்டோம். அதாவது மழை தண்ணி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஷெட்டு கீழே நம்ம ட்ராகன் வச்சிட்டோம். ஆனால் இங்கேயே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. பார்த்திங்கன்னா இந்த செட்டப் வந்து ட்ராகனுக்காக தான் போட்டு வச்சுருக்கு. இந்த இடத்துல நம்ம ட்ராகனை வச்சு இங்கே வழியாக ஏற்றி விட்டு நம்ம இதில் வளர விடுறதுக்காக இந்த செட்டப்பு ட்ராகனுக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் வந்து பாருங்கள், நான் குரங்குக்காக இதை பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ட்ராகன் பழம் இருக்குது, அப்டேட் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ்லலாம். அதனால் அந்த பழம் பழுக்கிற வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் வச்சுட்டோம். வாங்க நம்மளுடைய மெயின் தோட்டத்துக்கு போகலாம். பாருங்கள் நல்லா எல்லாம் சுற்றி நம்ம வந்து வலை போட்டிருக்கோம். ஏன் நம்ம மெயினாக வந்து அந்த இடத்துலேருந்து நம்ம இங்கே மாற்றணும் அப்படின்னா, குரங்கு சுத்தமாக நாசம் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த வெண்டைக்காய் செடியெல்லாம் குரங்கு தான் உடைச்சிது. இந்த வெண்டைக்காய் செடி இது எல்லாத்தையுமே குரங்கு தான் உடைச்சி போட்டுச்சு. இருந்தாலும் மனசு இல்லாமல், தூக்கி போட மனசு இல்லாமல் போன சீசன்லேருந்து அப்படியே வச்சுருக்கோம். இருந்தாலும் இப்போ துளுத்து வருது, காயெல்லாம் கொடுக்குது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? உடச்சி போட்டுதை என் மனைவி வந்து தூக்கி நிறுத்தி அதுக்கு ஒரு கட்டை போட்டு அதுலேருந்து இன்னும் நம்ம ப்ரொபகேட் பண்ண மாதிரி நமக்கு இந்த இது இருக்குது. ஆனாலும் இதில் காய் கொடுக்குது, வளர வரைக்கும் இருக்கட்டும், நம்ம ஏன் அதை நம்ம தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வச்சுருக்கோம். அதுலேருந்தும் நிறைய காய் கொடுக்குது. அங்கே ஃபுல்லாக ஒரு வீடியோ நம்ம தோட்டத்தை பற்றி கொடுத்துட்றேன். இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணி நம்ம வந்து வலை போட்டிருக்கோம், குரங்கு வலை. அதான் நான் சொன்ன மாதிரி குரங்குக்காக தான் நம்ம அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணோமே. ஷிஃப்ட் பண்ணி குரங்கு வலைலாம் போட்டிருக்கோம். பட் இன்னும் கூட இந்த கொஞ்சம் கேப்பில் நம்ம கம்ப்ளீட் பண்ணலை, ஏன்னா வலை தீர்ந்துருச்சு. அதனால் இது அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் வலை போடணும். வலை போட்டால் நமக்கு வந்து ஃபுல்லாக செட்டப் ஆகிடும். அப்புறம் இங்கே ஒரு டோர், இந்த இடத்துல வந்து ஒரு டோர் போட்டோம்னா நமக்கு வந்து சரியாயிடும். வாங்க நான் அந்த கடைசியிலேருந்து ஆரம்பத்துலேருந்து நான் என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் நான் காமிச்சிடுறேன் சிம்பிளாக. இங்கே வந்து நம்ம தூதுவளை வச்சுருக்கோம். இந்த ஓரம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு நம்ம யோசிச்சு பண்ணணும். தூதுவளை வச்சுருக்கோம், இது இதில் படந்து ஏறணுன்றதுக்காக இந்த பக்கத்தில் வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த காக்கட்டான். இது எல்லாத்தையும் நம்ம பெரிய பாட்டு வாங்கி நம்ம அதில் மாற்றணும். இப்போதைக்கு இதில் வச்சுருக்கோம் துளுக்குது. இது பாருங்கள், இது வந்து ரெயின் லில்லி, ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ரெயின் லில்லி. இது வந்து கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு. இது எடுத்து நம்ம வேறு இதில் மாற்றணும். இது வந்து நான் ஒரு ஆசைக்காக நான் வளர்க்குறேன். இது நம்ம பாட் மாற்றி நம்ம பெரிய தொட்டியில் நம்ம வளர்த்து இது நம்ம போன்சாயாக மாற்றணும்னு ஒரு ஆசை. அதுக்காக இதை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தது இது பசலைக்கீரை. ஆக்சுவலாக இதில் பசலைக்கீரையாக இல்லை, இதில் நம்ம வெத்தலை வச்சோம், வெத்தலை வளரலை, பசலைக்கீரை தான் வளருது. சரி, அதை அப்படியே விட்டாச்சு, நம்ம அதையும் எடுக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம அடுத்து மண்ணு கொட்டி வச்சுருக்கோம். எல்லாம் கலைச்செடி வளர்ந்துருக்கு. இதில் பீட்ரூட் போடுறதுக்காக, பீட்ரூட்டும் கேரட்டும் போடுறதுக்காக வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து இது எல்லாமே இந்த அரசன் அந்த மாதிரி ஆலமரம் அப்படி தான் இருக்குது. இது வந்து பெரண்டையை வந்து இங்கே வச்சு வெயிலுக்காக இங்கே வெளியில் ஓப்பனில் கொஞ்சம் வச்சு இதில் ஏற்றி விட்டுருக்கோம். இந்த இதில் இதுக்கு நம்ம மண் கொஞ்சம் இதில் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து சீதா, இது அண்ணாச்சி பழம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மாதுளை. மாதுளை இது வந்து நம்ம ப்ரூன் பண்ணணும், நாளைக்கு தான் ப்ரூன் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. எல்லாத்த பற்றியும் நான் தனித்தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, அப்புறம் இந்த வந்து சுட்டு நீர் பாசனம் போட்டிருக்கோம், ட்ரிப் இரிகேஷனு, அதெல்லாம் இன்னும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் கனெக்ஷன்லாம் கொடுக்கல. நம்ம செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் மாடி தொட்டி. இப்போ தான் நம்ம ஷிஃப்ட் பண்ணோம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த பொருள்லாம் எடுத்து நமக்கு இது பண்ணி வச்சுருக்கோம். இது எதுவுமே நான் வாட்டரில் என்ன நான் கொடுக்கல. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதில் நம்ம இந்த மிளகாலாம் போ இருக்குது, நாற்று போட்டு வச்சுருக்கோம். இது வந்து மஞ்சள். அதே மாதிரி தக்காளி, இது வந்து தக்காளி. இதில் கொஞ்சம் பசலைக்கீரை அது பாட்டுக்கு வளருது. இது வந்து கொடி வகை போட்டிருக்கோம், கொடி வகை போட்டு
இது மேலே ஏற்றி விட்டுருக்கோம் பூசணி பரங்கி அதெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொடி உருளை, அதாவது வெத்தலை வலி கிழங்கு சொல்லிங்களா, அது பாருங்கள் வெத்தலை மாதிரி இருக்கு இலை. அதே மாதிரி இந்த பக்கம், இந்த பக்கம் மஞ்சள், இது வந்து மிளகாய், இது வந்து பார்த்திங்கன்னா அது காராமணி, இது மிளகாய், இதுவும் மிளகாய், இதுவும் காராமணி. அதே மாதிரி எல்லாம் வச்சுருக்கோம். இது நான் சொன்ன வெண்டைக்காய், இதுவும் மிளகாய். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருவேப்பிலை பூவெல்லாம் வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் கட்டிங்ஸ் போட்டு ப்ரூன் பண்ணி விடணும். இது வந்து செம்பருத்தி, இது நித்தியமல்லி, நித்தியமல்லி கொடி வந்து நம்ம கட்டணும். இதுதாங்க நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம், முந்தா நேற்று வாங்கிட்டு வந்தோம். இது வந்து மல்பரி, நேற்று தான் இதை வச்சுருக்கோம் மல்பரி செடி. அடுத்தது இதெல்லாம் வெண்டைக்காய், இதில் பாருங்கள் உள்ளே இருக்கும் ஒரு மிளகாய் நாற்று. நம்ம மூடாக்கு போட்டோம்னா உயிர் மூடாக்கு, உயிர் மூடாக்கு பெருசாக வளர்ந்துச்சு செடின்னு வளரல. அதே மாதிரி இதுலேயும் இருக்குது ஒரு மிளகாய் பாருங்கள், மிளகாய் இருக்குது, வெண்டைக்காய். இதெல்லாம் வந்து காராமணி தான், இது மிளகாய். இதெல்லாம் வந்து இலை சுட்டல் நோய் வந்துருச்சு, ரெண்டு நாளாக நான் எதுவும் பண்ணலை. இனிமேல் தான் இந்த பஞ்சக்கம்மையெல்லாம் தெளிக்கணும். இது என்னென்னு தெரியல, லைட்டாக வாடுது, இதையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் மிளகாய், இது பாருங்கள் செடியாக வரை நல்லா பூ பூத்து சூப்பராக இருக்குது. இதுவும் வந்து நம்ம கொடி ஏற்றி விடணும். இதெல்லாம் தக்காளி, இது தக்காளி, இது வந்து மணத்தக்காளி. இதில் கொஞ்சம் இந்த புதினா போட்டு வச்சுருந்தோம். இதில் வந்து பாருங்கள் இது இருக்குது நாட்டு வல்லாரை, இது புதினா. அதே மாதிரி இது வந்து ஆடத்தோட இலை, நம்ம கடைசலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ தான் நம்ம ப்ரூன் பண்ணி விட்டோம் மருதாணி மரம். இது இது வந்து கொய்யா பாருங்கள், கொய்யா சின்ன பிஞ்சு அழகாக வந்திருக்கு. நம்ம நம்மளே இது பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. இது முருங்கை, இது எலுமிச்சை. இதுதாங்க நம்ம தோட்டத்தோட முதல் செடி, அதாவது முதல் குழந்தை அப்படின்னு சொல்லலாம் இதை. அப்புறம் இது வந்து இது சுண்டைக்காய். ஸோ இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் இருக்குது. இன்னும் நம்ம வந்து விதைகள் போட்டு வச்சுருக்கோம், திராட்சை விதை போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கேரட்டு, முள்ளங்கி, இன்னும் நிறைய விதைகள் இருக்குது. இன்னும் நமக்கு டைம் இல்லை. ஸோ இதெல்லாம் செட்டப்பு நம்ம இந்த ஆடிப்பட்டத்துக்கு பழைய இடத்துலேருந்து புது இடம் மாற்றினதுனால நம்ம அந்த மாத்திர வேலைக்கு நமக்கு நேரம் சரியாக போச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலை தான் விதைக்கணும். இன்னும் நமக்கு டைம் இருக்குது கேரட்டு முள்ளங்கிலாம் விதைக்கிறதுக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்திங்கன்னா மேலே நம்ம நிழல் வலை தனியாக இதுக்காக எதுவும் வாங்காமல் வீட்டில் இருக்கிற புடவையை வச்சு போட்டிருக்கோம். ஸோ இந்த ட்ரிப் இரிகேஷனு, இந்த ஸ்ட்ரக்சர் அமைச்சது, அதுக்கு மேலே வலை போட்டது, இந்த புடவைக்கு சம்மந்தமாக, அப்புறம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, புதுசாக நம்ம மண்கலவை வந்து நம்ம புதுசாக வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா எந்த ஒரு இயற்கை உரம் இல்லாமல், எந்த ஒரு சூடோமோனாசு பஞ்சு இது மாதிரி, அப்புறம் வந்து அசோஸ் பயிரும் அதெல்லாம் போடாமல் நம்ம இயற்கையான முறையில் மண்கலவை தயாரிச்சிருக்கோம். வெறும் வெப்பம் போனாக்கு மண்கலவை இலை தழைகள் மட்டும்தான், நம்மாழ்வார் சொல்வாரீங்களா அந்த மாதிரி, அது மட்டுமே வச்சு நம்ம மண்கலவை தயார் பண்ணியிருக்கோம். அந்த மண்கலவை பற்றி நான் ஒரு விரிவாக வீடியோ கொடுக்குறேன். இருந்தாலும் நம்ம இப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம மாடி தோட்டத்தை அழகாக ஒரு நம்ம அப்டேட் கொடுக்கணுன்றதுக்காக நான் காமிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இயற்கையோடு பயணிப்போம். அனைவருக்கும் நன்றி.